Hey guys, welcome to Tamil Games Channel. நீங்க தமிழ் கேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வச்சு ஆன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோக்கள் டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் பார்ட் 2 கேம் ப்ளே தான் யூஸ் பண்ண போறோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓவரா பேசுமா வாங்க வீடியோ போடலாம். ஏய் வேற ஓகே இருங்க, இந்த அரேனாலாம் கொஞ்சம் அன்லாக் நான் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம போகிற மாதிரி பார்த்தப்போ பேட்டல் கொடுத்தாச்சு. சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ் வந்துடும் கொஞ்ச நேரத்தில். யார் டாப்ஸ்ன்னு யார் கூடயும் சண்டை போட போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டே டேனு ஃபஸ்ட் பர்சன் வியூவில் இருக்குது, மாற்றிப்போம். மாற்றியாச்சு. ஓகே போவோம். நம்ம இங்கேயே நிற்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு தோண்டி, ஏன்னா நம்ம பங்கரையும் காப்பாற்றணும். இந்த இது வர 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 போடு 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 போடு. அதுதான் அது அது வேறு யாரும் இல்லை, டேன் தான். டேன் லெவலப் பண்ணியிருக்காங்க போல். அதான் நம்மளும் லெவலப் பண்ணோம், ஆனால் கார்டு இல்லை நம்மக்கிட்ட. எம்பாக்கு போயிடு போயிடு போடு. அப்பா டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோமே, தாறு மாறு. ஓகே அந்த சைடு வரானா? இல்லை இல்லை, நம்ம இங்கே இருப்போம், நம்ம போகலாம் தேவையில்லை. எங்கே போனானுங்க? கீழேருந்து வருவாங்களா? நம்ம இங்கே நிற்போம், இங்கே சுற்றிக்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல நிற்க வேணும். ஆமாம், திடீர்னு ஏம் வச்சுருவாங்க நமக்கே. இன்னும் கீழே போயிட்டாரு. வேணாம் வேணாம், நம்மலாம் போகணும். இது அதுவும் டேன் தான், ஆனால் லெவலப்பு. நம்மளும் லெவலப் பண்ணணும், ஆனால் கார்டு இல்லை நம்மக்கிட்ட. அந்த சைடு வரான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த சைடு தான் வரான். இன்னும் ரெண்டு பேர் வராங்க, எம்பாக்கு எல்லாரும். இருங்க, யாராக இருந்தாலும் முடிச்சிருவான். டேய் நில்லு நில்லு, ஒரு இடத்துல நிற்கணும். இருங்க ஒரு ஷாட். ஓகே முடிச்சாச்சு. ஓகே வேறு எங்கன்னா இருக்கானா? யாரும் இல்லை. இந்த சைடு வரானான்னு தெரில. மேப்பில் காட்டில் யாரும் வர மாதிரி. நம்ம மேப்பையும் பார்ப்போம், இங்கேயும் பார்த்துட்ருப்போம். ஆனால் அங்கேருந்தே அந்த மிஸ்டர் ஃப்ரீஸ் நம்மளுக்கே சுட்டுக்கிட்டுருக்காரு. ஓகே என்னங்க இப்படி சொல்கிறாரு? அங்கேருந்தெல்லாம் கூட ஏம் தருது உங்களுக்கு? இதெல்லாம் அநியாயம். இந்த சைட் இங்கே வரமாட்டாரு அந்த மிஸ்டரி ஃப்ரீஸ். நான் ஏன் ஒரு இடத்துல நிற்காம போயினே இருக்கேன்னா, நின்னோன்னா நம்மளே சுட்டுட்ருப்போம். இது ஒட்டை ஒட்டை கூட கூட உள்ளே போகிற பங்கர் கிட்டே போகிறாங்க. நம்ம இந்த சைட்லேருந்து சுடுவோம். அவள்தான் ஹெட்ஷாட். இன்னும் ஆளுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கீங்க. அவள் தான் முடிச்சாச்சு. இப்படி பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டான் பாருங்க. வேற வரானா மிஸ்டர் ஃப்ரீஸ்லாம் நம்மக்கிட்ட வரமாட்டார், ஆனால் பயந்துருவார்ல. ஓகே நம்ம தான் சொல்லிக்கணும், நம்ம தான் பயந்துட்டு இங்கே நிற்கணும். ஆனால் நம்ம போயிட்டோம்னா நம்மளோட பங்கரை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்படி இங்கே இருக்கும்போதே டிஸ்ட்ராய் பண்ண வந்தாங்க. நம்ம போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? ஆனால் டேன்லாம் டிஃபெண்டர் கிடையாது, அட்டாக்கர் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம், சும்மாவே ஹெல்த் போட்டுக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஜெயிச்சு நல்லது. இது வர வர அந்த டேன் லெவலப் டேன் லெவலப் டேன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்ப்பா. நம்ம டேன் டேன்கிட்டே தோற்று போயிடுவோம். டண்டனக்கா. ஓகே போடு 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 போடு. முடிச்சாச்சு. 615 நம்ம தான் ஜெயிப்பாங்க. ரெட் டீம் ஜெயிக்க வாய்ப்பில்லை. ஓகே 30 seconds தான் இருக்குது. தாக்கு பிடிச்சிட்டா ஓகே. வேற வாங்கப்பா வாங்க. வர அந்த டேன் கம்மி ஹெல்த், ஒரு ஷாட் போதும். இன்னங்க இன்னங்க போயிட்டான். ஆ ஓகே முடிச்சாச்சு. ஹெல்த் போட்டுப்போம். இந்த மட்டும் நிஜமாக கம்மியாக தான் இருக்குது. யாராவது வராங்களா? யாரும் வரல. 3 2 1 முடிச்சாச்சு. யா வி ஆர் த வின்னர்ஸ். தாடி தாத்தா டான்ஸ் ஆடுறாரு. செம்மையாக வின் பண்ணிட்டோம். வின்னர். ஓகே மேக்ஸ் ஃப்ராக் ஸ்டீக் 8 மெம்பர்ஸ் ஃப்ராக் பண்ணிட்டோம். ஓகே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். ஓகே புதுசாக ஒரு அரேனா வர ஓப்பன் ஆகிருக்கு. அது ஓப்பன் ஆக கொடுத்தா 49 diamonds. இருங்க வேறு யாராவது கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவோம். இன்னுங்க புதுசாக பூனை கிளியோ நான் பார்த்துருக்கேன், பயங்கரமாக ஷூட் பண்ணுவாளாமே. இருங்க நம்ம வேறு யாரும் எடுக்கலாம். அவர் எடுத்துருவோம் அந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு கிளியோ வச்சுருவோம். ஓகே இப்போ பேட்டில் பண்ணுவோம்.
வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் வந்தாச்சு, அகெயில் வாஸ் அண்ட் மீ. என்னப்பா பேர் இது? இருங்க நம்ம கேரக்டர் மாற்றிப்போம். மாற்றியாச்சு. கிளியர் எப்படி ஷூட் பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னும் கன்னெல்லாம் கிடையாது, சும்மா கையில் தானே. இன்னுங்க 4-5 அவ்வளோதான், அதுக்குள்ளே டம் டம் டம். சரி நம்ம டான்ஸ் சொன்னல அவர் அட்டாக்கர், அதனால தான் அவர் நேராக பங்கர்கிட்ட போயிட்டு யார் ஷூட் பண்ணாலும் பரவாயில்லனு டிஸ்ட்ராய் பண்ண போயிடுவார். ஓகே இருங்க, நம்ம அந்த டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு இருங்க, ஷூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே போயிட போகிறாங்க. நம்ம பரவாயில்ல, நம்ம கிளியோ கேரக்டர் வச்சுருக்கிறதுனால. இல்லைங்க நின்று டக்கு டக்குன்னு முடிச்சுட்றா கிளியோ. ஓகே முடிச்சாச்சு. இல்லைங்க நம்ம இப்போ பங்கர் டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம். ஏன்னா பங்கர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னா இல்லைங்க பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு யாருமே நம்மளை சீண்டவே இல்லை. பரவாயில்ல நமக்கு நல்லது தானே, ஆனால் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதெல்லாம் ப்ரிப்பேர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஜெயிக்க முடியவில்லை. ஓகே டான் கூட ஹெல்த் இல்லை, டான் வந்தால் தான் பார்க்க முடியும். இருங்க டான் வந்தோடனே யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் என்னங்க பங்கர் கிட்ட இருக்கானுங்களா? இருங்க கீழே போகணும். டே யார் கேட்டுற பங்கர் கிட்ட வந்தீங்க? விட மாட்டேன்னு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஐயோ இன்னங்க எட்டி எட்டி விட்றாங்க. போட்டாச்சு போட்டாச்சு. ஓகே டான் வந்துட்டார், டான் சூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், டான் களத்தில் இறங்கிட்டாரும். இப்போ நாங்கள் இடத்த விட்டு நவர மாட்டோம்னா நின்ன இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருப்போம். யாருமே வரல, வருவாங்க வருவாங்க, அடியிலேருந்து வருவாங்களா? இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்தால் வருவாங்க. டேன் 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 அங்கேருந்து வரத்துக்குள்ளேயே முடிச்சிடுவோம். எப்படி வரத்துக்குள்ளேயே முடிச்சிட்டோங்க, செம. வேறு யாருமே வரவில்லையோ. வாங்க வாங்க நம்ம ஸ்லோ மோஷனில் நடப்போம். மேலே வராங்க, மேலே போடு கீழே வரான். ஓகே முடிச்சாச்சு. ஆனால் இந்த ரெண்டு மேட்ச்சு வந்து நிறைய ஃப்ராக் ஸ்ட்ரீக் எடுக்கிறாங்கல்ல. போய் பங்கர் என்ன நம்பையும் உள்ளே போனோம் பங்கர்கிட்ட. இருங்க வெளியே போயிடுவோம். கண்ட்ரோல்ஸ் நல்லா தான் இருக்குது, குத்தம் சொல்ல முடியாது, கண்ட்ரோல்ஸ் நல்லா தான் இருக்குது. இருங்க யாராவது வராங்களா? நம்ம நிற்கக்கூடாது, இதுதான் ட்ரிக்கு. என் ட்ரிக்கு இதுதான் ட்ரிக்கே கிடையாது, அது வேறு. சும்மா நம்ம ஒரு இடத்துல நிற்காமல் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை யாரும் எய்ம் பண்ண மாட்டாங்க. அந்த சைடு வராங்க. யார்? டேன் டேன் டேன். அதுதான் முடிச்சாச்சு. இல்லைங்க மறுபடியும் ஏன் உள்ளே போகிற, யாரை கேட்டு உள்ளே போகிறோம்? போடு போ போடு போடு. அதுதான் ஹெட்ஷாட்டுங்க, எல்லாருக்கும் தாறு மாறாக இருக்குது. டேனை விட்டோம், நம்ம வேறு எதனா கேரக்டர் யூஸ் பண்ணி டேனை விட்டோம், அந்த பங்கர் ரெண்டுமே டிஸ்ட்ராய் ஆகிடும். பாருங்க 15 seconds தான் ஃப்ரெஞ்சி மோடு. 369 இருக்காங்க, நம்ம 731. அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே ஓ இருங்க இந்த சைடு வர. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு டைமு, ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன். பரவாயில்ல நம்ம தானே ஜெயித்தோம். தாறு மாறு விக்ட்ரி க்ரஷர் நொறுக்கிட்டோம். மேக்ஸ் ஃபிளாக் ஸ்டிக் 6 போனது கூட கம்மி தான், ஏன்னா அது 8 நிறைய அரினா செஸ்ட்டு கோல்டு செஸ்ட்டு நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு தான் அந்த டைமர் செட் ஆகிருக்கே. இருங்க இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவோம், ஈகிள் ஐ. யாருக்கு பதிலாக கிளியோக்கு பதிலாக மாற்றிப்பேன். ஏன்னா ஒரு மேட்ச் கிளியோ ஆனால இப்போ வந்து ஈகிள் ஐ விளாட்டும். ஆனால் நம்ம இனிமேல் டேன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா டேன் தான் கைக்கு செம்மையாக ஓட்டமாக இருக்கார். சரியான ஷூட்டு நான் ஷூட் அப்படி ஒரு ஷூட் அடிக்கிறாரு. அதனால் நம்ம டேனியை வச்சுப்போம். ஓகே இவர் யார்? இவர் புதுசாக கிட்டாருக்கெலாம் வாசிப்பார் போல். கிட்டார் விளையாடி இது பண்ணிவிடுவாரா? இல்லை கிட்டார் மேன் வேணாம், நம்ம சென்டருக்கே வச்சுப்போம். ஓகே ஏதோ கலெக்ட் யுவர் ரிவார்ட்ஸும் கொடுத்துருவாங்க. கோல்டு செஸ்ட் ஓப்பன்லேயே கோல்டு. மெச்சாரினா சைபர் கேர்ள். ஓ சைபர் கேர்ள் புது கேரக்டர்லாம் கொடுங்க. சைபர் கேர்ள் ஓகே. இருங்க பஃபரிங் வீடியோ கேன்சல் கொடுத்துருவோம். கேன்சல் கொடுத்தாச்சு, அதுவும் கேன்சல் கொடுத்தாச்சு.
சரி, இருங்க இந்த கேரக்டர் வச்சுருவோம், யூஸ் கொடுத்துருவோம். ஈகிள் லைக்கு பதிலாக வச்சுருவோம்மா. ஈகிள் லைக்கு பதிலாக வச்சாச்சு. சரி, இப்போ பேட்டில் கொடுத்துருவோம். ஓகே, இதுதான் லாஸ்ட் பேட்டில். இந்த பேட்டில் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, வந்தாச்சு. நம்ம டான் கேரக்டர் தான் வச்சுப்போம். வேணாம், சைபர்கள் சும்மா நான் பங்கர் டிஸ்ட்ராய் பண்ணுற டிஃபெண்டராக இல்லை அட்டாக்கராக பார்க்கணும். இருங்க, வந்தாச்சு. போடு போடு, இம்பாக்கு இம்பாக்கு, போட்டுரு போட்டுரு போட்டுரு, ராக்கெட் லான்ச்சர். அவள்தான் முடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட வரும்போது தாங்க பயந்துடுறதா இருக்குது. ராக்கெட் லான்ச்சர் டைரெக்டாக ஹிட் பண்ணிவிடும், அதுதான் பயம். இருங்க பார்ப்போம் யாராவது வராங்களான்னு. யாரும் வரலை. அடியிலேருந்து வருவாங்களா? இல்லை, அங்கேருந்து மார்க் காமிச்சிடும் நமக்கு, அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வேணாம் போகலாமா? வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு வீம்பு? நம்ம இடத்துல இருப்போம். இந்த டனல்லேருந்து வந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பா, என்னத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க, பாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, அதுதான் முடிச்சாச்சு. இம்பாக்கு இம்பாக்கு, ஹிட் பண்ணிட்டாதப்பா. அவ்வளோதான், ஒரே ஷாட் காலி. எனக்கு டான் கிட்ட பிடிச்சது இந்த பட 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 படான்னு ஷூட் பண்ணிட்டு வர பாருங்க, அதுதான் செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள், யாரோ பங்கர் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அது யாரும் தெரில. சரி, பண்ணதான் நல்லதுன்னு. ரொம்ப கம்மியாக்கிறாங்களே, செம்ம செம்ம ரெட்டு, ரொம்ப கம்மி. நம்ம 973 இருக்கும். ஓகே, யாராவது வராங்களா? யாரும் வரலை. அந்த சைடு, அந்த சைடு வராங்க. ஆமாம் ஆமாம், அந்த சைடு. இந்த கழுகு தான் வெள்ள முடி தான் அடிக்கடி வந்துட்டுருக்கு. கழுகு ஏற ஏய் இம்பாக்கோ முட்டிப்பா. முடிச்சாச்சு. ஓகே, அந்த வெள்ள முடி தான் அடிக்கடி வரா இந்த சைடு. வந்து வந்து நம்ம பங்கரை டிஸ்டர்ப் பண்ண. ஐ திங்க் ஸோ அவ்வளோ ஒரு அட்டாக்கர்னு நினைக்கிறேன். டான் மாதிரி அட்டாக்கர்ஸ் தான் நேரடியாக பங்கர் கிட்ட வருவாங்க. டிஃபெண்டர்ஸ்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போது அவன் பேர் என்ன மறந்து போச்சு, மேலே ப்ராக்ஸி மைண்டில் போடுவானே. அவன் பேர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த ப்ராக்ஸி மைண்ட் போடுறதா, அவன் வந்து டிஃபெண்டர். இது பாம் அடி, ஏதோ பாம் மாதிரி வெடிகுண்டு தூக்கி அடிக்கிறாங்க. தீபாவளிலாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து வெடிகுண்டு போட்டுக்கிட்டுருக்கே. ஓகே, இறக்கில வந்து வராங்க. அதான் சொன்னல, இம்பாக்கு ரொம்ப தப்புப்பா, நேரடியாக வரணும், முதுகில் குத்துக்கூடாது. ஆமாம், ஓகே பிடிச்சாச்சு. நீ நேரடியாக இருந்தால் இருந்தாலும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, டப்பு டப்புட்டும். இருங்க, 43 seconds தான் இருக்குது. ஓகே, ஃப்ரெஞ்சி மோடு 43 seconds. ஆனால் ரெட்டு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, ஏனெனில் அது சிவப்பு கலர். 316 913 நம்பர். ஓகே, 284 போட்டுப்போம். என்னங்க இப்படி இப்படி எழுத்து? அதுதான் நான் அந்த சைட் பார்க்க மாட்டேன். டக்குன்னு பாருங்க. ஐ திங்க் ஸோ இவ்வளோ ஒரு அட்டாக்கர் தான். ஆமாம், அட்டாக்கர்ஸ் இல்லாமல் வேறு யாரும் வர மாட்டாங்க. எம்பாக்கும் அட்டாக்கர் தான். எம்பாக்கு அட்டாக்கர், அப்புறம் அந்த பேர் மறந்து போச்சு. அந்த வெள்ளமுடி, வெள்ளமுடிக்காரையும் அட்டாக்கர் தான். அதனால தான் நம்ம முடிஞ்சாச்சுங்க, 0. ஓகே, விக்டரி. க்ரஷட் அடித்து நொறுக்கிட்டோம். ஓகே, கேண்டட். ஓகே, மேக்ஸ் ஃப்ரீக் ஸ்ட்ரீக் ஆஃப் 10. செம்மங்க, நம்ம ஃபஸ்ட்டுவெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டது பேட்டிலோட அதிகமாகவே எடுத்திருக்கோம். ஓகே, சரி கைஸ், இந்த வீடியோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பதிலான வீடியோ ஆன் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டாட்டா, பை பை, சீ யூ லேட்டர். உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கேம்ஸ். அதுக்கு முன்னாடி இருங்க, ஏதோ கலெக்ட் ஒரு வச்சு. வாம்பையர், வாம்பையர், விளாட் வாம்பையர் நமக்கு அன்லாக் ஆகிட்டாங்கங்க. சூப்பர் சூப்பர். பஃபரிங் விடிய இருங்க, கேன்சல் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், பை பாய். நம்ம அடுத்த மேட்ச்சில் விளாட வச்சு விளாடுவோம். பை பாய்.